بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنبيكوريا إسلامية سهودر خلي ஆங்காங்கே வீடுகளிலிருந்து செய்மடுக்கக்கூடிய சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்வது என்ன என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு தரப்பட்ட நோக்கம் எங்களை பற்றி சரியான புரிந்துணர்வு இல்லை என்பதால் எங்களை பற்றி தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் எல்லோரும் கூறுகின்ற ஒட்டுமொத்த வார்த்தை நாங்கள் முஸ்லிம்கள். இதில் எங்களுக்கிடையில் மாற்றுக்கருத்து கிடையாது. இந்த ஊரில் எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் முஸ்லிம்களாக நாங்கள் எல்லோரும் ஒருமித்த ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதே மாதிரி தான் இன்னும் பல விடயங்களில் நாங்கள் ஒற்றுமையான வார்த்தையே சொல்லுகிறோம். அல்லாஹ் ஒருவன், அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை இல்லை என்று கூறுகிறோம். அல்லாஹ்விற்கு நாங்கள் இணை வைக்க மாட்டோம். இதை எல்லோரும் நாங்கள் சொல்கின்றோம். இந்த ஊரில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் இதை நம்புகிறார்கள், அல்லாஹ் இணை துணையற்றவன். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் சொன்ன கலிமா ஒன்றுதான், அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு. இதில் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். அடுத்து, நாங்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் இறுதி தூதராக ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த நபியை எங்களின் உயிரை விட மேலாக மதிக்கின்றோம் என்றும் கூறுகின்றோம். ரசூலுல்லாஹ் ஒன்றை சொன்னால் அதுதான் மார்க்கம் என்று நாங்கள் ஒருமித்த குரலில் கூறுகின்றோம். நபிகளாரை விட மனித படைப்புகளில் யாரும் சிறந்தவர் கிடையாது. இதில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம். நபிகளார் மறுமை நாளையில் எங்களுக்காக சிபாரி செய்வார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இதைத்தான் நாங்கள் கூறுகிறோம், நீங்களும் கூறுகின்றீர்கள். இதே மாதிரி
அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனுக்கு விருப்பமான அடியார்களை அவனுடைய நேசர்களாக அவன் எடுத்துக் கொள்வான். அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருக்கிறார்களா என்றால் ஆம், அவர்களை வலியுல்லாஹ் என்று கூறுகிறோம். இதை நாங்கள் நம்புகிறோம். அடுத்ததாக, உலகத்திலே இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக இதுவரை எத்தனையோ இமாம்கள் பாடுபட்டுள்ளார்கள். நேர்வழி நடந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி வாழ்ந்த அந்த இமாம்கள் அனைவரையும் நாங்கள் சங்கைப்படுத்துகிறோம். இதை நாங்கள் எல்லோரும் ஒருமித்த குரலில் கூறுகின்றோம். ஆனால் தான் அந்த இமாம்களின் பெயர்கள் கூறப்படுகின்ற போது ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக என்று கூறுகிறோம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் அபு ஹனீபா ரஹிமஹுல்லா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இதில் நாங்கள் ஒருமித்த குரலிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை பாதுகாக்க பாடுபட்ட போது அந்த நபியலாரோடு சேர்ந்து பாடுபட்ட நபித்தோழர்கள், அவர்கள் அனைவரையும் உண்மையாளர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அல்லாஹ் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று அவர்களை பற்றி அல்லாஹ் சொன்னதற்கிணங்க அந்த சஹாபாக்களின் பெயர்களை சொல்லும் போதெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதில் நாங்களும் நீங்களும் ஒத்துமையாகத்தான் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்கின்ற போது அவர்கள் மீது சலவாத்து சொல்கிறான். நாங்களும் சொல்கிறோம், நீங்களும் சொல்கிறீர்கள். நான் இப்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றுதான் பேசுகின்றேன். இவ்வாறு தான் ஒவ்வொரு முஸ்லிமும் பேசுவான் பேசுகின்றான். ஏற்கப்பால் ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகை கட்டாயம் தொழ வேண்டும். தொழாதவர்களுக்கு இஸ்லாத்தில் பங்கு இல்லை. தொழுகையில் படுபோக்கு செய்யக்கூடாது. ஆண்கள் பெண்கள் எல்லோரும் கட்டாயம் தொழ வேண்டும். ஜும்மாவிற்கு ஊரில் உள்ள ஆண்கள் கட்டாயம் வர வேண்டும். இதை எல்லோரும் கூறுகிறோம். இவ்வாறு இஸ்லாத்தின் கடமைகள் இவைகளை செய்கின்றோம். மறுமை நாள் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம், மறுமை நாள் இருக்கிறது. நாங்கள் மரணிக்கிறோம். எங்களுடைய சக்கராத்திலே நான் சுவனவாதியா நரகவாதியா என்பது கூட எனக்கு தெரிந்துவிடும். மண்ணறையில் வைக்கப்பட்டால் கேள்வி இருக்கிறது என்பதை எல்லோரும் நம்புகிறோம். பாவிகளுக்கு கபரிலே தண்டனை இருக்குங்கிறதை நாங்கள் நம்புகிறோம். மஹ்ஷர் மைதானமா, எல்லோரும் நாங்கள் எழுப்பப்படுவோம். அல்லாவிற்கு பொருத்தமாக வாழ்ந்தவன் சொர்க்கத்திற்கு செல்வான். அல்லாவிற்கு பொருத்தம் இல்லாமல் வாழ்ந்தவன் நரகம் செல்வான். சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்பதை நம்புகிறோம். இவ்வாறு அடிப்படை விளையங்கள் இதில் நாங்கள் ஒத்துமையாயிருக்கிற போது ஏன் எங்களை பற்றிய தவறான பிழையான வாதங்கள், பொய்யான கூற்றுகள், யூதர்களின் அடிவருளிகள் என்றெல்லாம் பேசப்படுகிறது? அன்பிற்குரிய சகோதரர்களே, சில விடயங்களை எங்களுடைய சமுதாயம், அல்லாவை நம்பிய சமுதாயம், அல்லாவிற்கு இணையில்லை என்று நம்பிய சமுதாயம் அறியாமல்
இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை செய்கிறார்கள். அது நாங்கள் வாழ்ந்த சூழலால் எங்களுக்கு இடையில வந்துவிட்டது. நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு இணை இல்லை என்று சொன்னோம் அல்லவா? அப்போ தொழுகை முறிக்கும் காரியங்கள் என்று படித்திருக்கிறோம், நோன்பை முறித்திருக்கும் காரியங்கள் என்று படித்திருக்கிறோம், ஈமானை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று நாம் படிக்கவில்லையா? ஈமானை முறிக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்கின்றோம். எனவே இதனை சுட்டிக்காட்டுகின்ற போது ஆத்திரப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரிலும் மேலாக மதிக்கின்ற நாம் அந்த நபிகளார் சொன்ன ஒரு வழிகாட்டலை, யாரேனும் ஒரு இமாம் சொன்னதற்காக நபிகளாருடைய வழிமுறையை மதிப்பதை விட்டுவிட்டு அந்த நபிக்கு மாற்றமாக யாராவது ஒரு அறிஞர் சொல்லிவிட்டால் அந்த அறிஞரின் கூற்றை எடுக்கிற வேளையில் நாம் என்ன கூறுகிறோம்? அன்பின் சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாவை தான் நாங்கள் முற்படுத்த வேண்டும். முஹம்மது நபியை விட பெரியவர் யாரும் இல்லை. அவருடைய வழி, அதை தவிர சிறந்த வழி கிடையாது. அவர் சொன்னதற்கு மாற்றமாக நாம் மதிக்கக்கூடிய தாய் சொன்னாலும், தகப்பன் சொன்னாலும், ஹஸ்ரத் சொன்னாலும், கண்ணியப்படுத்தக்கூடிய இமாம்கள் சொன்னாலும், நபிக்கு மாற்றமாக சொன்னால் நாங்கள் எடுக்க கூடாது என்று சொல்கிறோம். இது பிழையா? இது பிழையா சகோதரர்களே? நாம் ரசூலுல்லாவை உயிரை விட மேலாக மதித்தால் அந்த ரசூலுல்லா சொன்னதை அல்லவா என் உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் விட நேசிக்க வேண்டும். அதனால் என்ன கூறுகிறோம்? ஒருவர் ஒன்றை சொல்கிறார், ஒரு ஹஸ்ரத் ஒன்றை சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அதற்கு மாத்தமாக சொன்னால் நபியை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் என்ன கூறுகிறார்கள்? இவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் என்று சொல்கிறார்கள். இது எப்படி எதிரிகளாக முடியும்? அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் 1400 வருஷத்துக்கு பின் இப்போது இருக்கிறோம். ரசூலுல்லா மௌத்தாகி இதுவரை 1427 வருடம் சென்று விட்டது. 1427 வருடம் ரசூலுல்லா இந்த பூமியை விட்டு சென்று கடந்து விட்டது. அந்த ரசூலுல்லா அவர்கள் மக்களை நேர்வழிப்படுத்த அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். அந்த குர்ஆன் இப்போது எல்லோருடைய கையிலும் இருக்கிறது. ஒரு விடயம். அடுத்ததாக இந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்கு அவர் அழகான போதனைகளை செய்தார். அது ஹதீஸ் என்ற வடிவிலே நூலிலே இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் ஒருவன் நிராகரித்தால் அவனை முஸ்லிம் என்று கூற முடியுமா? முடியாது. முஸ்லிம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி என்றால் ரசூலுல்லா மக்களை நேர்வழிப்படுத்த குர்ஆனை சொன்னார். அந்த குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அவர் குர்ஆனை விளங்கப்படுத்த ஹதீஸை சொன்னார் சஹாபாக்களுக்கு. அந்த ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். இது பிழையா? இதை பிழை என்று எப்படி சொல்ல முடியும்? நபி வழியை பின்பற்றுவோம், ரசூலுல்லா வழிகாட்டிய முறப்படி நடப்போம். சந்தர்ப்ப சூழ்நிலையால் நாங்கள் பிழை செய்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை அப்பப்போது பாவங்களில் இருக்கிறது. இந்த பாவங்களை விடுவோம், ரசூலுல்லா காட்டிய வழியில் நடப்போம் என்றால் எங்களை இஸ்லாத்தின் எதிரிகள், யூதர்கள் என்றால் இது எந்த வகையில் நியாயம் சகோதரர்களே, சகோதரிகளே?
ஏன் நான் சிந்திக்க கூடாது? இந்த ஊரிலே ஒரு மௌலவி குர்ஆனும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னவர், உங்களிடம் இல்லாத வேறொரு குர்ஆனையா கொண்டு வந்தார், நீங்கள் ஓதுகின்ற 114 அத்தியாயம் உள்ள குர்ஆனை தானே அவரும் பின்பற்ற வேண்டும் என்கிறார், வேறொரு குர்ஆனை அவர் கொண்டு வரவில்லையே. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள், வழிகாட்டல்கள் ஹதீஸ்களிலே இருக்கிறது. அந்த ஹதீஸ் உங்களிடம் உள்ள புகாரி, உங்களுடைய முஸ்லிம், உங்களிடம் உள்ள திருமிதி, அந்த இமாம்கள் எழுதி வச்ச ஹதீஸ் கிரந்தங்கள் தானே, அதைத்தானே இந்த மௌலைமார்களும் சொல்லுகிறார்கள். வேறொரு புகாரியை முஸ்லிமையா உங்களிடம் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன மௌலவி சொல்லி தந்தார் இல்லையே? அதே குர்ஆனை பின்பற்றுவோம், அதே ஹதீஸை பின்பற்றுவோம், எதையும் நாங்கள் மறைக்காமல் பின்பற்றுவோம், ஒழிக்காமல் பின்பற்றுவோம், அல்லாஹ்வை பயந்து நடப்போம் என்றுதானே சொன்னார். இதில் என்ன பிழை இருக்கிறது சகோதரர்களே? சமுதாயத்திலே எத்தனையோ பாவங்கள் நடந்து வருகிறது. இந்த பள்ளி வாயிலை சேர்ந்தவர்கள் வட்டிக்கு கொடுங்கள் என்று சொன்னார்களா? வட்டி வாங்கக்கூடாது, அது ஹராம், அது பெரும்பாவம், அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு சமன், எனவே அந்த வட்டியை விடுங்கள் என்றுதானே சொன்னார். இப்படி சொல்வது என்ன குற்றம்? அப்படி சொல்பவருக்கு எதுக்கிறது ஆகுமா? யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இந்த நாட்டில் இஸ்லாத்தின் விரோதிகள் எத்தனையோ சாரார் இருக்கிறார்கள், அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றாதீர்கள், மேற்கத்தியருடைய நாகரிகங்களுக்கு பின்னால் போகாதீர்கள், அவருடைய சதிவலைக்குள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்வது குற்றமா? இவ்வாறு அந்நியருடைய கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்றுதானே நாங்கள் சொல்கிறோம். இதே மாதிரி அன்புக்குரிய சகோதரே, உங்கள் ஊரிலே எந்த அளவுக்கு இருக்கிறதோ தெரியாது. ஆங்காங்கே ஊர்களை பார்த்தால் திருமணங்கள் நடக்கிறது. திருமணங்களிலே இஸ்லாத்தின் அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கலை காண முடியாதுள்ளது. என்ன நடக்கிறது? ஆண்கள் பெண்களிடமிருந்து சொத்துக்களை வாங்குகிறார்கள், காணி வாங்குகிறார்கள், பணத்தை வாங்குகிறார்கள், வீடை வாங்குகிறார்கள். இவ்வாறெல்லாம் பொருள்களை வாங்கினால் இது ரசூலுல்லாஹ் காட்டிய முறை இல்லையே. திருமணம் செய்வதா ஆணுக்கு கட்டாய கடமை, பெண்ணுக்கு திருமண ஒப்பந்தத்திலே மகரை பேசி அவளுக்கு கொடுக்க வேண்டியதிலே ஒரு ஒப்பந்தத்தை செய்வது, பெண் தான் எனக்கு எவ்வளவு தருவாய் என்று கேட்க முடியும், ஆண்கள் கேட்கக்கூடாது. பெண் வீடு கட்டுவது கிடையாது இஸ்லாத்திலே, ஆம்பளை தான் வீடு கட்ட வேண்டும், ஆண் தான் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும், உடையோ உணவோ உறைவிடமோ. எனவே அதே மாதிரி கல்யாணம் செய்யுங்கள், அதே மாதிரி உங்களது வாழ்க்கையை தொடருங்கள் என்று நபிகளார் வாழ்ந்த முறைப்படி, ரசூலுல்லாஹ் தன் 9 மனைமார்களை வைத்து வாழ்ந்த முறைப்படி வாழுங்கள் என்று சொன்னால் அது குற்றமா? எப்படி வாழச் சொல்கிறோம்? சொல்வது என்ன? இன்று நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ மௌலைமார்கள் பெண்ணிடமிருந்து சொத்தை வாங்குகிறார்கள், பெண் தரப்பிடம் இருந்து வீடை வாங்குகிறார்கள், பெண் தரப்பிடம் இருந்து காசை வாங்குகிறார்கள், இவ்வாறு சீதனத்தை கைக்கூலியை வாங்குகிறார்கள். இது ஹராம், இது செய்யக்கூடாது என்று சொன்னால் அது குற்றமா? அப்படி என்றால் என்ன சொல்ல வேண்டும்? நபி வழியின் படி நடப்போம், நபி வழிபடி குடும்பம் நடத்துவோம் என்றுதானே நாங்கள் சொல்கிறோம். இவ்வாறு சொல்பவர்களை எதிர்க்கிறதுக்கு எந்த வழியில் நியாயம் இருக்கும் சகோதரர்களே?
நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசித்தால், அந்த ரசூலுல்லாஹ்விற்கு மாற்றமாக எதையாவது ஒருத்தர் சொல்லியிருந்தால் அப்போது ரசூலுல்லாஹ்வை விடுவது கூடுமா? யாருடைய கூற்றுக்காகவும் ரசூலுல்லாஹ்வை விட முடியுமா? சகோதரர்களே, சற்று சிந்திக்க வேண்டும். எங்கே பிரச்சனை வருகிறது? ஏன் எதிர்க்கிறார்கள்? சில விடயங்களை புரியாமை. சகோதரர்களே, உங்களில் யாரும் அல்லாஹ்விற்கு இணை இருக்கிறது என்று சொல்ல மாட்டீர்கள், அல்லாஹ்விற்கு இணை இல்லை என்றுதான் சொல்வீர்கள். அல்லாஹ்வுக்கு இணை என்றால் என்ன என்பதை விளங்க வேண்டும், அதுதான் முக்கியம். இணை வைத்தல் என்றால் என்ன? அதை நாங்கள் புரிந்து கொண்டால் நாங்கள் சொல்வதை தெளிவாக விளங்கலாம். எங்களை நீங்கள் எதிர்க்க மாட்டீர்கள். ஏன்? அது ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய நம்பிக்கை. அல்லாவை நம்புகிறவன் அல்லாவிற்கு சொந்தமான பண்புகள், அந்த பண்புகளில் அல்லாவிற்கு இன்னொருவரை அந்த பண்புகளில் கூட்டாக்காமல் அவன் நம்ப வேண்டும். உதாரணம், மறைவான விடயத்தை அறிந்தவன் யார்? அல்லாஹ். லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மறைவானவைகளை அல்லாஹ்வை தவிர அறிய மாட்டார்கள். வமா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா. எந்த ஒரு ஆத்மாவும் நாளை தான் என்ன செய்யும் என்பதை அறிய மாட்டார். யாருக்குமே தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் என்று. இந்த கூட்டம் நடந்து முடியுமா முடியாதா, இடையில் மழை பெய்யுமா பெய்யாதா, யாருக்குமே தெரியாது. அடுத்த காலம் நடப்ப போறது சுவர் பண்ணி சொல்ல இயலாது. இதுதான் வாழ்க்கை. இந்த வேளையில் இதை ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்புகிறேன் நம்ப வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை இல்லை என்று நம்பின முஸ்லிம் மறைவான அறிவு அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்கிறது என்று நம்ப வேண்டும். இதை நீங்கள் எல்லோரும் ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? கியாம நாள் எப்போது வரும் என்பதை அல்லாஹ் தான் அறிவான். அதே மாதிரி தான் அல்லாஹ் நபிக்கு சொன்னான், நபியே நீ மக்களிடம் சொல்ல சொன்னான், இன்னி லா ஆலமுல் கைப், நான் மறைவான விடயங்களை அறிய மாட்டேன் என்று சொல். அப்படி மறைவான விடயத்தை அறிபவனாக நான் இருந்தால் அதிகமான நன்மைகளை நான் வரவழைத்திருப்பேன், எனக்கு எந்த தீங்குமே வந்திருக்காது என்று மக்களுக்கு சொல்லென்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லையா சகோதரர்களே? பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹத் யுத்தத்துக்கு போகின்றார்கள். அங்கே அவர்களுடைய பல்லுடைகிறது, காபிர்கள் தாக்குகிறார்கள், கவசம் தலையிலே ஏறுகிறது. நாளைக்கு எனது பல்லுடைய போகுது என்று தெரிந்தார் ரசூலுல்லாஹ் போனார்கள்? தெரியாது. ஏன்? அல்லாஹ் அதை அறிவிக்கவில்லை. அல்லாஹ் அறிவித்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். நடந்து முடிந்தது தான் ரசூலுல்லாஹ்விற்கு இறுதி முடிவு தெரிய வந்தது. நமக்கு தெரியாதா இது? அப்ப அல்லாஹ்விற்கு மட்டும் சொந்தமான ஒரு பண்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சில முனாஃபிக்குகள் ஒரு படுதூரை சொல்லிவிட்டார்கள். ஆயிஷா நாயி இன்னாரோடு தப்பான உறவுடையவர்கள் என்று கதையை கட்டிவிட்டார்கள். நபிகளாரின் பக்கத்தில் படுக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு மிக நேசமான அவருடைய மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை உண்மை நிலை என்னவா என்ன என்று தெரியாமல் வீட்டுக்கே அனுப்பிவிட்டார்கள், தன் தகப்பனின் வீட்டுக்கு. ஆயிஷா, நீயும் ஒரு மனிதன்தான், மனிதன் தவறு செய்பவன்தான், நீ தப்பு செய்திருந்தால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள், ஏன் மனைவியை அனுப்பி வைத்தார்கள். பல நாட்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உண்மை நிலை நபிகளாருக்கு புகையின் மூலமாக தெரிய வரும் வரை அப்படியே போய் வீட்டில் இருந்தார்களே, ஏன் அப்படி இருந்தார்கள், ஏன் ரசூலுல்லாஹ் அனுப்பி வைத்தார்கள். முனாபிக்குகள் கதையை கட்டி விட்டார்கள். உண்மையிலே என்ன நடந்தது என்பது அல்லாஹ்வை தவிர மறைவானதை அறிபவது ரசூலுல்லாவிற்கு முடியும் என்றிருந்தால், அப்ப ரசூலுல்லாஹ் இவ்வாறு தன் மனைவியை ஒரு களங்கமான முறையில் அனுப்பியிருக்க தேவையில்லையே. ஏன், அல்லாஹ்விடம் இருந்து செய்தி வந்தால்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது தெரியும், இல்லையா தெரியாது. இது இப்படி இருக்க நாங்கள் என்ன செய்கின்றோம், எங்களை ஊரிலே எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்திலே ஒரு பரிகாரி இருந்தால், ஒரு வைத்தியர் இருந்தால், ஒரு ஜின் வைத்தியர் என்ற பெயரில் யாராவது இருந்தால், நான் மந்திரிப்பவர் என்றிருந்தால், குறை பார்க்கிறவர் என்று ஒருவர் இருந்தால், அல்லது மை பார்க்கிறவன் என்று ஒருவர் இருந்தால், அல்லது பால் பார்க்கிறவர் என்று ஒருவர் இருந்தால், என்னையாவது பெயரிலே ஒருவர் இருந்தால், எங்களோட வீட்டிலே ஒரு மாலை காணாத்து போனால் அந்த மனிதரிடம் போய் நாம் இங்கே கேட்கிறோம், எங்களோட வீட்டில் ஒரு களவு போயிட்டுது, எனவே அதை யார் எடுத்திருப்பான், அவனை போகிறோமே, அவனுக்கு மறைவான அறிவு இருக்கிறது என்று நம்புகிறோமே, அல்லாஹ்விற்கு மட்டும் சொந்தமான அறிவை ஒரு குறிகாரனுக்கு இருக்கிறது என்று நம்புகிறோமே, அது எங்களுடைய ஈமானை உடைத்து விடும், அது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாக மாறும் என்று, இணை வைப்பே இல்லை என்று நம்பிய முஸ்லிம்களுக்கு வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டினால் ஏன் எதுக்க வேண்டும் சகோதரர்களே? எதிர்ப்பதில் என்ன குற்றம், எதிர்ப்பது என்ன குற்றம் செய்வதற்காக எதிர்க்கிறீர்கள், எதிர்க்க வேண்டும். நாம் தானே நம்பினோம் அல்லாஹ்வுக்கு இணைய இல்லை என்று, எதில் இணை இல்லை, அவனுக்கு சொந்தமான பண்புகள் வேறு யாருக்குமே கிடையாது. அப்படி நம்பின நாங்கள் என்ன செய்கிறோம், குறிகாரிடம் போகிறோம், மந்திரகாரிடம் போகிறோம். எங்களை வீட்டிலே ஒரு தொடர்ந்து ஒருவருக்கு வருத்தம் வருகிறது, தொடர்ந்து வருத்தம், வைத்தியர் டாக்டரிடம் போனோம், நோய் சுகமாகவில்லை. என்ன செய்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், யாராவது ஒரு சூனியக்காரன் என்று ஒருவன் பெயரெடுத்திருப்பான், குறிகாரன் என்று ஒருவன் பெயரெடுத்திருப்பான், அவனிடத்திலே நாங்கள் போகிறோம். போய் எந்த நேரமும் பிள்ளை ஒரே வருத்தமாய் கஷ்டப்படுகிறது, இவருக்கு யார் சூனியம் செஞ்சிருப்பார் என்று அவனிடம் கேட்கிறோம். அவன் என்ன செய்கிறான், தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்காக, தனக்கு வருகின்ற வருமானத்தை அவன் எடுத்துக்கொள்வதற்காக, உங்களுடைய பிள்ளைக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, அல்லது உங்களுடைய வீட்டிலே சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, எனவே 4 கோழியை வாங்கி வாருங்கள், நல்ல பெரிய சாவலாக இருக்கணும், அந்த சாவலுடைய இறக்கை மஞ்சளாக இருக்கணும், அதனுடைய பூ நிமிந்து நிற்கணும், அதில் நீங்கள் கை வைத்து விடக்கூடாது, அதை 10 நாளைக்கு எந்த பொட்டையோடும் சேர்க்க வைக்காமல் தனியாக வைத்து கூடையிலே அடைத்து வாருங்கள். அப்போது அதை அந்த சூனியம் செய்தவனால் செய்யப்பட்ட அந்த பேய்க்கு பலி கொடுக்கணும் என்று சொல்லி அந்த கோழியை தான் வாங்கி அதை வைத்து அவன் வயிறு நிறைய புசிக்கிற ஒரு ஏமாற்று பேர்வழி இருந்தால் அவனை நம்பி நாங்கள் போகிறோமே, இது ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு மாற்றமே, இது பாவமே என்று சொன்னால், இது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியமே என்று சொன்னால், இதில் என்ன பிழை இருக்கிறது சகோதர சகோதரிகளே? நான் தானே சொன்னோம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்று, முஸ்லிம்களால் நாங்கள் எல்லோரும் நம்பினோமே, இணை வைத்தல் என்றால் என்ன என்று ஏன் படிக்க கூடாது, ஏன் அதை விளங்கக்கூடாது, ஈமானை முறித்து விடும் அல்லவா? அல்லாஹ்வுக்கு இணையே இல்லை என்றால், இணையே இல்லை என்றால், இணை இதை இணை என்றால் என்ன என்பதையும் படிக்க வேண்டும் அல்லவா சகோதரர்களே? அவன் என்ன சொல்லுகிறான், இன்னாருக்கு இன்ன நடந்திருக்கிறது, உங்களுடைய பிள்ளைக்கு இன்னார் சூனியம் செய்தார், சூனியம் செய்தவர் இப்போது குவைத்திலே அவர் இருக்கிறார்,
என்னாக சொல்லிவிட்டு போகிறான். அந்த குடும்பத்தில் அந்த துண்டில் யாராவது கோயத்துக்கு போகிறா, கடைசி அவனில் பலி. அந்த குறிகாரன் வீட்டில் உள்ள குமர்புள்ள ஒரு ஆம்பளையோட காய்ச்சி கிரிக்கும், அவனுக்கு தெரியாது. அந்த குறிகாரனுக்கு தண்டை குமர்புள்ள ஒருவனோட தப்பான முறையில் கதைக்கிறது தெரியாது, அது ஓடி போகிறதுக்கு போகிறதான் அவனுக்கு தெரியும். இதை கண்ணால் பார்த்துக்கிட்டான் இருக்கும். ஊரில் உள்ள ரகசியத்தை எல்லாம் சின்ன வச்சு பிடிப்பவருக்கு தண்டை புள்ள இன்னொருவனை தப்பான முறையில் கதைச்சிக்கிருக்கிற தெரியாமல் இருக்கிறது. இவனை நாம் நம்புகிறோமே, இது இணை வைக்கிறது. ஏன்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மறைவான அறிவோம். லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ். இது குர்ஆன் வசனம். மறைவானதை அல்லாஹ் வைத்து அவர் அறிய மாட்டான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மன் அதா காஹினன் அவ் அர்ராபன், யார் ஒருத்தன் ஒரு குறிகாரன் வந்தானோ, ஒரு சாத்திரகாரன் வந்தானோ, அவனுடைய 40 நாள் தொழுகை ஏற்கப்பட மாட்டாது. குறிகாரிடம் வந்து, சாத்திரகாரிடம் வந்து, பால் பார்க்கிறவர் மை பார்க்கிறவரிடம் வந்து கேட்டாலே அவருடைய தொழுகை ஏற்கப்படாது 40 நாளைக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை மௌலவிமார் படிக்கவில்லையா? படித்தந்தானே, அதைத்தானே சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை சொல்லாமல் இந்து வேதத்திலிருந்து சொல்வதா, பௌத்த மதத்திலிருந்து மார்க்கம் சொல்வதா, யூதருடைய புத்தத்திலிருந்து சொல்வதா, இப்படி ஒரு ஹதீஸ் இல்லை என்று எந்த ஒரு மௌலவியால் சொல்ல முடியுமா? ஹதீதில் உள்ளது ரசூலுல்லாவை நாம் பின்பற்ற வேண்டும், நபி வழியை எடுத்து நடப்போம் என்று சொன்னால் யூதர்கள் என்கிறார்கள். யூதர்களுடைய நடவடிக்கை தான் இந்த மந்திரிக்கிறதும், இந்த சூனியம் செய்வதும், காய் வெட்டுவதும், கத்தரிக்காய் வெட்டுவதும், தேசிக்காய் வெட்டுவதும். அந்த சடங்கை செய்யாதீர்கள். முஹம்மது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி நடப்போம், இந்த மூட நம்பிக்கை ஒழிப்போம் என்றால் பாருங்கள், இவர்கள் யூதருடைய மார்க்கம் என்கிறார்கள். குர்ஆன் யூதருடைய மார்க்கமா? நபியாருடைய ஹதீஸ் யூதனுடைய மார்க்கமா? இதற்கு அப்பால் என்ன சொன்னார்கள்? குறிகாரம் சென்று ஒரு விடயத்தை கேட்டு அவன் சொன்னதை நம்பினால், அவன் சொன்னதை நம்பினால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதை அவன் நிராகரித்து விட்டான், அவன் காபிராகி விட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லாமல் சொல்கிறார்கள். நபியலாருக்கு இறக்கப்பட்டது குர்ஆன், நபியலாருக்கு இறக்கப்பட்டது ஹதீஸ், எனவே அதை நிராகரித்து விட்டான். குறிகாடம் சென்று அவன் சொன்னதை நம்பினான். அன்பிற்குரிய சகோதரே, அல்லாஹ் நோயை படைத்தான், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்தை படைத்தான். நோய்க்கு மருந்து செய்வது கடமை. மருந்து செய்ய சொன்னார்களே தவிர குறிகாடம் செல்லக்கூடாது. இதைத்தானே சொல்கிறோம். இதை நாம சொன்னோம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். வைதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், உன்னிடத்தில் எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால், உன்னிடத்தில் எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நீ சொல், நான் சமீபமாக இருக்கின்றேன், அழைப்போரின் அழைப்புக்கு விடை கொடுப்பேன் என்று சொல் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்படி ஒரு வசனம் இல்லையா? ஒய்தா சாலக்கை பாதி என்று இப்படி ஒரு வசனம் இல்லையா குர்ஆனிலே? அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்க சொல்கிறான், கேட்போரின் கேள்விக்கு விடையளிப்பான் என்கிறான். ஆனால் என்ன சொல்லி தருகிறார்கள் எங்களுக்கு? இவர் என்ன சொல்லி தருகிறார்கள்? அல்லாஹ் அவன் பரிசுத்தமானவன், நாம் பாவி, நாம் அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்க முடியுமா? இடையில் ஒரு ஆளை வச்சுத்தானே கேட்கணும் என்று எங்களுக்கு முடிச்சு போடுகிறார்களே. இது இணை வைத்தல் சகோதரர்களே. அல்லாஹ்வுடன் நேரடியாக கேட்க முடியாது என்று எவராவது உங்களுக்கு சொல்லி தந்தால் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி தொழவே முடியாமல் ஆகிரும். ஸ்கூலிலே 5ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கும் சூரத்துல் ஃபாத்தியாவின் கருத்து தெரியும். தாய்மார்களே, சகோதரர்களே, நீங்கள் பாடசாலைக்கு சென்றுள்ளீர்கள், சூரத்துல் ஃபாத்தியாவின் கருத்தை படித்திருப்பீர்கள். ஒவ்வொரு நாளைக்கு நாம் தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்தியா ஓதித்தான் தொழ வேண்டும். அதில் என்ன நடக்கிறது? தக்பீரை கட்டிக்கொண்டு அல்லாஹ்வின் முன்னால் நிற்கிறோம். அதில் என்ன ஓதுகிறோம்? ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று அல்லாஹ்வுடன் நாம் பிரார்த்திக்கவில்லையா தொழுகையிலே?
ஒரு நாளைக்கு 14 நேரம் பிரார்த்திக்கிறோம் அல்லவா, நேரடியாக பிரார்த்திக்கிறோம் அல்லவா. யா அல்லாஹ் எங்களை நேர் வழிகாட்டு. இடையில யாராவது நடுவர் வருகிறார்களா? ஒரு அவுலியாவை பிடிச்சித்தான அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 5 நேரம் ஒருவன் சூரத்துல் பாத்தியா ஓதி தொழுவிக்க தொழவில்லை என்றால் அவனுடைய தொழுகையை ஏற்கப்படாது. இதை விட என்ன ஆதாரம் இருக்கு சகோதரர்களே? எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறார்கள்? நாம் நேரடியாக அல்லாஹ்விடம் கேட்க முடியாதாம். தொழுகை என்கிறதே நேரடியாக கேட்பது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம். எவ்வளவு நேரடியான வார்த்தை! அவனையே வணங்குகிறோம் என்று ஓதவில்லை தொழுகையிலே. உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், எங்களை நேர் வழியில் ஆழ்த்து என்று தொழுகிறது துஆ. இப்படி இருக்கிற போது சொல்லி தருகிறார்கள், அவுலியாக்களை பிடித்துத்தான் துவா கேட்க வேண்டும், நல்லடியார்களை பிடித்துத்தான் கேட்க வேண்டும், நாங்கள் பாவிகள், அல்லாஹ் பரிசுத்தமானவன், கேட்கலாது என்று சொல்கிறார்களே. அப்படி என்றால் சூரத்து ஃபாத்தியாவை தொழுகையில் ஓதாமல் தள்ளி போடுவதா? இடையிலே துவா கேட்கிறோமே, இரண்டு சுஜூதுக்கிடையிலே நீங்கள் துவா கேட்கிறீர்களே, ரப்பிகுபிர்லி என்று துவா கேட்கிறீர்கள் அல்லவா? இரண்டு சுஜூது கடையில் இருப்பிலே கருத்து என்ன? ரப்பிகுபிர்லி என்றா கருத்து என்று கேளுங்கள் மௌலிமார்களிடம். ஆண்களே பெண்களே என்ன சொல்வார்கள்? ரப்பி எனது இரட்சகனே, எனது பாவத்தை நீ மன்னிப்பாயாக. எவ்வளவு அழகான வார்த்தை! எனது பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று நீங்கள் இப்போது மகரி தொழுத போது கூட அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்டிருக்கிறீர்கள். 17 ரக்காத்திலேயும் இந்த பிரார்த்தனை செய்திருப்பீர்கள். இவ்வாறு நாளாந்தம் செய்கின்ற வேளையில் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள், சிலர் மார்க்கத்தை தவறாக புரிந்ததால், இணை வைத்தல் என்றால் என்னென்று தெரியாததால் நேரடியாக கேட்க இயலாது, நாம் பாவிகள், அல்லாஹ்விடத்தில் கேட்பதென்றால் இடையில் ஒரு அவுலியா வேணும் என்று சொல்கிறார்கள். அப்ப இவ்வளவு நாளும் தொழுகை எல்லாம் என்ன? பாவிகளுக்கு என்று வேறொரு தொழுகை இருக்கா? அவர்கள் வேறொரு பெற்றனையில் தொழுவதா? சூரத்தில் பாத்தியாவதி தொழில் வேறொரு தொழுகை தொழுகிறார்களா? இல்லையே சகோதரர்களே. 1000 கொலை செய்தாலும் ஒருவன் அவன் சூரத்தில் பாத்தியாவதித்தான் தொழ வேண்டும், அவன் ரப்பிகுபிர்லி சொல்லித்தான் தொழ வேண்டும். அத்தஹியாத்திலே அல்லாஹுமே இன்னி அவுதுபிக்க மின் அதாபி ஜஹன்னம், ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே அத்தஹியாத்திலே கடைசியா துஆ கேட்கிறான், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுற, எல்லாமே முன்னிலையில் பேசுகிறான், நேரடியாக முன்னிலையில் முன்னுக்கு இருப்பவனோடு பேசுகிறான். நரக வேதனையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அரபு படிக்கவில்லையா? நாம் மௌலைமார்களே, நாம் எல்லோரும் படித்திருக்கிறோமே. இவ்வாறு இருக்கிற போது இடையில் அவுலியா இருந்தால்தான் துவாவை அல்லாஹ் ஏற்பான் என்று உங்களுக்கு யார் சொன்னார்கள்? அது இணை வைத்தல் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லையா? குர்ஆனிலே வரவில்லையா? அல்லாஹ்விடம் நேரடியாக கேளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அந்த மக்கள் என்ன சொன்னார்களாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்தில் வாழ்ந்த ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அவர்கள் ஆங்காங்கே சிலைகளை வைத்துக் கொண்டு, இப்ராஹிம் நபிக்கு ஒரு படம், இஸ்மாயில் நபிக்கு ஒரு படம், இன்னும் நல்லடியார்களுக்கு உருவங்களை செய்து கொண்டு அவரிடத்தில் போய் பிரார்த்தித்தார்கள். கேட்டால் என்ன சொல்வார்கள்? என்ன சொல்கிறார்களாம்? அல்லாஹ் சொல்கிறான், இவர்களை நாங்கள் வணங்கவில்லை, அல்லாஹ்வின் அளவில் எங்களை அவர்கள் நெருக்கமாக்கி வைக்கிறார்கள் என்பதற்காகவே தவிர, அல்லாஹ் இடத்திலே எங்களை கொண்டு போய் சேர்க்கிறார்கள், நாங்கள் நேரடியா போக இயலாது. எங்களுக்காக நாங்கள் எவர்களுக்கு நேர்ச்சை செய்கிறோமோ, ஆடு அறுக்கிறோமோ, காணிக்கை செலுத்துகிறோமோ, அன்னதானம் செய்கிறோமோ, இந்த நல்ல மக்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வார்கள், அதுதான் நாங்கள் செய்கிறோமே தவிர எங்களின் கடைசி எல்லை அல்லாஹ் தான் என்று மக்காவில் இருந்த மக்கள் அன்று சொன்னார்களே, அது மாதிரி தானே இது இருக்கிறது. ரசூலுல்லாவை நிராகரித்த மக்கள் சொன்ன மாதிரி அல்லவா எங்கள் சமுதாயம் அறியாமல் சொல்லுகிறது. எனவே நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? உன் ரப்பு உன் அழைப்பை ஏற்க காத்திருக்கிறான்,
இடையிலே உனக்கு தர்கா தேவை இல்லை, அது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாக ஆகிவிடும். அவன் பாரிய கருணை உள்ளவன், இரக்கமானவன், அருளாளனுக்கெல்லாம் மேலான அருளாளன், இரக்கம் காட்டுவர்களுக்கெல்லாம் மேலான இரக்கம் காட்டுபவன். எனவே யார் கேட்டாலும் விடையளிப்பவன். அவனிடம் நேரடியாக கேளுங்கள். நீங்கள் தொழுகையிலே நேரடியாக கேட்கிறீர்கள், ஆங்காங்கே தரகர்களை அடித்து நேர்ச்சை செய்து நீங்கள் அவுளியாக்கிலும் பேரால் இங்கே அறுத்து பலியிட தேவையில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வையும் உங்களை நேரடியாக தொடர்புபடுத்துவது அதற்குத்தானே முஹம்மது நபிகளார் வந்தார்கள். அந்த வழியை நீங்கள் செய்யுங்கள் என்று நாம் சொன்னால், எங்களை யூதர்கள் என்றால் சகோதரர்களே, நாங்கள் யூதர்களாகுவோமா அல்லது மக்கத்து காபிர்களை போன்று கதைப்பவர்கள் யூத கிறிஸ்தர்களை போன்று ஆவார்களா? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவர்கள் என்று. கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? குழந்தை பிள்ளைக்கு தெரியும் கிறிஸ்தவர்கள் என்றார் இயேசுநாதரிடம் பிரார்த்திப்பவர்கள். இயேசுநாதரர் என்றால் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சென்று அவருடைய உருவத்தை செய்து வைத்துக் கொண்டு, அல்லது உருவத்தை செய்து வைக்காமல், கர்த்தரே, இயேசுவே, நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்களே மக்கள். இவ்வாறு பிரார்த்திக்கிற மக்கள் அவர்களை யார் என்று சொல்லுகிறோம்? முஷ்ரிக்குகள் என்று சொல்லுகிறோம், இணை வைப்பவர்கள் என்று சொல்லுகிறோம், பாவிகள் என்று சொல்லுகிறோம், காபிர்கள் என்று சொல்லுகிறோம். சொல்லுகிறோமா இல்லையா? இதில் யாராவது முஸ்லிமுக்கு மாற்று கருத்திருக்கா? அவர் எந்த ஷாவி மதுஹபா இருக்கட்டும், ஹம்பலி மதுஹபா இருக்கட்டும், ஹனை மதுஹபா இருக்கட்டும், அல்ல எந்த தரிக்காவாதியா இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடம் சென்று இயேசுநாதரே, எங்களிடம் எங்களுக்கு கருணை செய்யுங்கள், எங்களுடைய கஷ்டத்தை போக்குங்கள் என்று கேட்கக்கூடியவர்களை காபிரர் என்று சொல்வதா, முஸ்லீம் என்று சொல்வதா? அதனால் தானே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு முஹம்மது நபியை கடைசியாக அனுப்பி இவர்கள் பாவியாகி விட்டார்கள், காபிராகி விட்டார்கள் என்று சொன்னான். இப்படி இருக்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்தாலே நரகவாதிகள் என்றால், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு சமன் என்றால், நாம் யாராரோ என்று தெரியாமல் இவருடையாவது கபுராடி ஒன்று இருந்தால் அவரிடத்திலே சென்று அவருக்கு காணிக்கை செலுத்தி அவர் பிள்ளையை தருவார் என்று, அல்லது நோயை நீக்குவார் என்று நாங்கள் போய் அவரிடம் பிரார்த்திக்கிறோமே, இதுதாங்க இணை வைத்தல். அதை செய்தால் ஈமான் முறிந்திடும், எனவே அதை செய்யாதீர்கள். நல்ல மனிதர்களா, கண்ணியப்படுத்துவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி அலைஹிஸ்ஸலாம் என்கிறோம், அவர் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் என்கிறோம். அதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடம் பிரார்த்திக்கலாமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அதற்காக அவரிடம் பிரார்த்திக்கலாமா? இல்லை, பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் தான் செய்ய வேண்டும். இதை சொன்னால் எங்களை பார்த்து இஸ்லாத்தின் விரோதிகள் என்றார். அப்ப இஸ்லாத்தின் நண்பர்கள் யார் சகோதரர்களே? இஸ்லாத்தின் நண்பர்களால் ஈசாவிடம் கேளுங்கள், இப்ராஹிமிடம் கேளுங்கள் என்று இவ்வாறு சொல்பவர்களா இஸ்லாத்தின் நண்பர்கள்? அப்படி என்றால் கிறிஸ்தவர்களாக மாறி போயிடுவோம் அல்லவா? நெருப்பு வணங்கிகளாக மாறி போயிடுவோம் அல்லவா? மக்கத்து முஷ்ரிக்களை போன்று மாறிடுவோம் அல்லவா? ரசூலாவுடைய இருந்த காலத்தில் இருந்தவர்கள் ஏசு அல்லாவை விட்டு விட்டு வேற வேற ஆக்களை வைத்து தானே கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? மக்களே, அல்லாஹ் அண்மித்திருக்கிறான், மிக சமீபத்தில் இருக்கிறான், அவனிடம் கேளுங்கள் என்று சொன்னார்களே. அதை சொன்னால் குத்தமா? அதைத்தானே நாங்கள் சொல்லுகிறோம், ரப்போடு நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள், இடையில் ஆட்கள் தேவையில்லை. காரணம், உன்னுடைய அனைத்து நிலையும் அவனுக்கு தெரியும். உன்னை பற்றி சொல்வதற்கு அல்லாஹ்வுக்கு ஆள் தேவையில்லை. உன்னுடைய குறைகளை, உள்ளத்தில் இருப்பதை, வெளியில் உள்ளதை, நடந்ததை, நடக்க போறதை சொல்வதற்கு அல்லாஹ்விற்கு ஆள் தேவையில்லை. உன்னுடைய அனைத்து ரகசியம் அவனுக்கு தெரியும். எனவே அல்லாஹ்விடம் நேரடியாக நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று சொல்வதுதான் இஸ்லாம், சொல்வதுதான் ஈமான், அதற்கு பேர் தான் தௌஹீத். அதை சொல்லத்தான் ரசூலுல்லாஹ் வந்தார்கள், அதை சொல்லத்தான் நூஹ் நபி வந்தார்கள், அதை சொல்லத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத்தரலாம் என்று வைத்துக் கொள்வோம். என்ன துஆ? பாங்கு சொன்னால் ஓத வேண்டிய துவா என்று உங்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தார்கள் என்று வைத்துக்கொள்வோம். நாம ரசூலுல்லாஹ்வை காணவில்லை, அப்ப நபிகளார் சொல்லிக் கொடுத்த எதில் இருக்குது?
நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம் புகாரி ஹதீஸ் கிரந்தம். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே பாங்குக்கு ஓத வேண்டிய துவா தெளிவாக வந்திருக்கிறது. அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலத்த வல் ஃபலீலா வபஅசு மகாம மஹமூதன் அல்லதி பஅத்தா. இவ்வளவுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சென்னது மோதிரத்துக்கு கற்றுக் கொடுத்த துவா. சலவாத்து சொல்ல வேண்டும் பாங்குக்கு பின், அது ஒரு சலவாத்து. ரெண்டாவது இந்த துவா. இப்போது இதை நீங்கள் ஓத வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கற்றுத்தருகிறார். அதே இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ், நீங்கள் எல்லோரும் மதிப்பீர்கள், புகாரி இமாமை மதிக்காத முஸ்லீம் உலகத்தில் இருக்க முடியாது. புகாரி இமாம் நபிகளார் கற்றுக் கொடுத்த அந்த துவாவை தனது கிரந்தத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இப்போது இந்தியாவிலே இருந்த ஒருவரோ அல்ல இலங்கையைச் சேர்ந்த ஒரு ஹஸ்ரத்தோ அந்த துவாவை எடுத்து அதற்குள் சில அரபு வார்த்தையை சேர்த்து அதை கொலைச்சி அவர் ஒரு துவாவை மிக்ஸ் பண்ணி தாரார். இப்படி தந்தால் என்ன செய்வது? ரசூலுல்லாவுடைய துவாவை விட அவர் தந்த துவா பெரிசா இருப்பதற்காக நபிகளாருடைய துவாவை விட்டுவிட்டு யாரோ சொன்னதை ஓதுவதா? அல்லது நாங்கள் உண்மையில ரசூலுல்லாவை மதித்திருந்தால் நபி சொன்னதோடு நின்று கொள்வதா? இதுதான் கேள்வி. உண்மையானவர் என்ன செய்வார்? நபியை நேசிப்பவர் என்ன செய்வார்? ரசூலுல்லா தான் பூரணமானவர், அவர்தான் மார்க்கத்தை சொல்லித்தர வந்தவர். எனவே அவர் சென்னதோடு நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். அவர் எங்களுக்கு வழிகாட்டி சொர்க்கத்துக்கு வழிகாட்ட வந்தவர். எதெல்லாம் பூரணமோ அவர் சொல்லித்தந்தது பூரணமாகத்தான். எனவே ரசூலுல்லா ஓதியதோடு நிற்போம் என்று ஒரு முஸ்லிம் பின்பற்றுவான். இதைத்தானே சகோதரர்களே நாங்கள் சொல்கிறோம். ஆனால் என்ன நடந்திருக்கிறது? இந்தியாவிலேயோ இலங்கையைச் சேர்ந்தோ யாரோ சில மௌலவிமார்கள் எழுதி வைத்து விட்டார்கள் நபிகளார் ஓதிய துவாவுக்குள் சில வார்த்தைகளை சேர்த்து சேர்த்து ஓதிவிட்டால் எப்படி? அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா, இதற்கு பின்னால் ஆதி சையிதனா முஹம்மதனில் வசீலத்த வல் ஃபலீலா வத்தரஜத்த ரஃபியா ஆலியத்த ஷரீஃபா. இந்த வத்தரஜத்த ரஃபியா ஆலியத்த ஷரீஃபா இதெல்லாம் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்காதது. இப்ப கேள்வி என்ன? இப்படி நபிகளார் சொல்லிக் கொடுத்ததோடு இன்னும் சிலதை சேர்த்து ஒருவர் குழப்பி அந்த துவாவை பெருசாக்கினால் இப்போது நபியை இது கேவலப்படுத்துவதா இல்லையா? நபியை சங்கைப்படுத்துவதன் அடையாளம் என்ன? நபி சொன்னதை பூரணம் என்று நம்பி பின்பற்ற வேண்டும். எங்களின் தலைவர் ரசூலுல்லாஹ் பூரணம் என்றிருந்தால் அதனோடு நிற்பதுதானே நபியை மதிப்பது. நபி சொன்னது போதாது, அது இன்னும் சிலதை சேர்த்து சொன்னால் தான் அந்த துவா நல்லம் என்று கூடுதலா ரெண்டு வார்த்தையை சேர்த்தால் அது சேர்த்து ஓதுவது நபியை கேவலப்படுத்துவதா அல்லது சங்கைப்படுத்துவதா? நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாங்கள் என்ன சொல்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததோடு நில்லுங்கள். அவர் பூரணமானவர். அவருக்கு பின் வந்தவர்கள் சேர்த்தால் குறைச்சால் கூட்டினால் பிறட்டினால் அதன் பக்கம் போகாதீர்கள், அது வழிகேட்டுக்கு சென்றுவிடும். காரணம், எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தர வந்தவர் அன்பு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கற்றுத்தந்தது எதுவோ அதனோடு நில்லுங்கள். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத்த வல் ஃபலீலா வபஅசு மகாம மஹ்மூதனில் லதி வாத்தா. இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் ஓதி தந்தார்கள். இன்னக்கலா துஹ்லிபுல் மீஆத் என்ற ஒரு வார்த்தை, அது பலஹீனமான ஒரு செய்தியில் வருகிறது, ஆதாரமான ஹதீஸில் கிடையாது. இடையில நீங்கள் ஓதுகின்ற தரஜத்த ரஃபியா ஆலியத்த ஷரியா ஷரீபா வௌரிதுனா ஹவுலஹு யௌமல் கியாமா இப்படியெல்லாம் வார்த்தைகள் பாங்கு துவாவிலே மிக்ஸ் பண்ணியிருக்கிறார்களே, இதை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்களா? இல்லை, ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது இது. குர்ஆனிலே நீங்கள் ஓதுகிறீர்கள், பள்ளியில தொழுவிக்கக்கூடிய இமாம் குல்லோ அல்லாஹாதி சூரத்தை ஓதுகிறார். தொழுவிக்கிற நேரத்தில் நீங்கள் எல்லோரும் குர்ஆனிலே குர்ஆன் மதரிசாக்களிலே குல்லோ அல்லாஹாதி அல்லாஹ் சமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்று பாடமாக்கியிருப்பீர்கள். இப்போ ஒரு மௌலவி என்ன செய்கிறார்?
தொழுகை வைக்கிறவர் அரபு தெரியும், உங்களுக்கு அரபு தெரியாது, அவர் குல்லு அல்லாஹு அஹத் என்று சொல்லிவிட்டு அல் அலீமுல் அலா அல் குத்தூஸ் என்று மூணு வார்த்தையை சேர்த்து ஓதுறார். எல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர் தான். சேர்த்து ஓதுறார். லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃவன் அஹத் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் என்று அவடத்தை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஓதுகிறார். இப்படி ஓதினால் அந்த மௌலைய பள்ளியில் வச்சு போயலா இல்லையா? என்ன மௌலைய சூரத் குர்ஆனை மாற்றி போட்டேன் என்று அடிச்சுத்தானே வெரைசுவேல். அப்போ குர்ஆனில் ஒரு வார்த்தையை கூட்டேலா என்ற மாதிரி தான் ரசூலுல்லாஹ் சொன்னதிலே ஒன்றை கூட்டே இயலாது என்று சொல்வது குற்றமா சுத்தமா? இதுதான் கேள்வி. நீங்கள் புரிய வேண்டும், நபிகளார் சொன்னதை நின்று கொள்ள வேண்டும், அதில் கூட்டக்கூடாது. ஏதோ காலப்போக்கிலே இந்த 1400 வருஷ காலத்தில் ஆங்காங்கே சில பிழைகள் நடந்து விட்டது. அதனால் தான் முஸ்லிம்கள் இன்று உலகமெல்லாம் பிரிந்து காணப்படுகிறார்கள். 73 கூட்டமாக பிரிந்து விட்டார்கள். அங்க பார்த்தால் ஷாபி, இங்க பார்த்தால் சூபி, இங்க பார்த்தால் ஹனவி, இங்க பார்த்தால் காதிரி, அங்க பார்த்தால் நக்சபந்தி, இங்க பார்த்தால் தௌஹி ஜமாத், இன்னொரு பக்கத்தில் தப்லீக் ஜமாத், இன்னொரு பக்கத்தில் ஜமாத் இஸ்லாமி, இன்னொரு பக்கத்தில் இப்படி ஊர்பட்ட ஜமாத் அப்புளோப்பட்டு கிடக்கிறார்களே. ஒரு குர்ஆன் ஒரு ஹதீஸ் இருக்க ஏன் இப்படி புலவப்பட்டார்கள்? ஊருக்கூர் வித்தியாசம், நாட்டுக்கு நாடு வித்தியாசமா முஸ்லிம்கள் இருக்கிறார் அல்லவா? எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சொர்க்கம் போக வேண்டும். சொர்க்கம் போவதென்றால் முதலாவது நாங்கள் ஈமானை பாதுகாக்க வேண்டும். அந்த ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய இணை வைக்கக்கூடிய காரியங்களை முதல் செய்யக்கூடாது. அதனால் இணை வைக்கக்கூடிய காரியங்களை தவிர்த்து கொள்வோம். இணை வைத்தால் அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். நாம் இணை வைத்துக் கொண்டு குருவாக்கிரணம் போய்கொண்டு தாயத்து மந்திரம் கட்டிக்கொண்டு கையில் ஒன்று இடுப்பில் ஒன்று கட்டி உலாத்தினால் அது அல்லாஹ்வை நிராகரிப்பதாக மாறிவிடும். அல்லாஹ்வையே நம்ப வேண்டும், அவனிலேயே தவக்கல் வைக்க வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள். கழுத்திலே தொங்க விட்டு கொண்டு ஒருவர் இஸ்லாத்தை தழுவதற்கு ரசூலுல்லாஹ்விடம் போன போது அதை கழற்றி எடுத்ததற்கு பின்னர் தான் கலிமாவை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இதை நீங்கள் ஹதீஸிலே படிக்கலாம். எனவே சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹ்வை நம்பி நபிகளாரை உயிருக்குயிராக நேசிக்கிறோமா, அந்த நபி வழியை பின்பற்றி நபிகளார் காட்டியதை மட்டும் உயர்வாக மதித்து நடந்து வெற்றி பெறுவோம். அப்படித்தான் சொர்க்கத்துக்கு போவதற்கென்று சர்டிபிகேட் எடுத்த சஹாபாக்கள் நபியை பின்பற்றி நடந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் யாராரோ வந்தவர் போனவர் எல்லாம் வருமானத்துக்காக அல்லது தங்களுடைய சுய கௌரவத்திற்காக அல்லது தங்களுடைய அந்தஸ்துக்காக இடையிலடையில சரியினது 1000 இருக்குது. அதையெல்லாம் நாங்கள் ஒரு காலத்தில் தெரியாமல் செய்து விட்டோம். பின்னர் தான் நாங்கள் அதை தேடி பார்த்த போது தெரிந்தது. அவைகளை தவிர்த்து கொள்வோம் என்று சொன்னால் ஏன் அன்புக்குரிய சகோதரே, இதில் என்ன பிழை இருக்கிறது? எங்களிடத்திலே சில வருவார்கள், யாராவது ஒருவர் வந்து செம்பு தகடுகளை வந்து எடுத்துக்கொண்டு வந்து இதுதான் தங்கத்தகடு என்று விற்று கொண்டு சென்றால் அப்போது ஒருவர் வந்து சொல்கிறார், இது தங்கம் அல்லப்பா, செம்பு, உண்மையான தங்கம் இன்னாருக்கு பாருங்கள் என்று எடுத்துக்காட்டி தங்கத்தை பறிந்தவரையும் கூட்டிக்கு வந்து நகைக்காரன் கூட்டிக்கு வந்து இதுதான் தங்கம் என்று சொன்னால், செம்பு வித்தவர் இவ்வளவு காலமும் ஏமாற்றி வித்தார் என்று இருந்தால் அவர் சொன்னால் தான் தங்கம், இல்லாட்டி எங்களுக்கு தங்கம் இல்லை என்று சொல்வோமா? அல்லது அந்த அவர் வித்த செம்புத்தாடை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நகைக்கடையா எடுத்துக்கு போய் போய் காட்டி இது தங்கமா செம்பா, தங்கமா செம்பா என்று அலைஞ்சு அலைஞ்சல்லவா வாங்குவோம்? சும்மா வாங்குவதா? காசிக்குத்தான வாங்க போறோம்? ஏன் நாம் ஏமாற வேண்டும் என்று யோசிப்பீர்கள் அல்லவா? அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அது உங்களுக்கு விளங்குகிறது? தங்கம் செம்புட பெருமதி விளங்குகிறது. அது லொஸ்டானால் எப்படியாவது வாங்கிக்கலாம். ஆனால் நாம் உலகத்திற்கு வந்திருக்கிறோம் ஒரே ஒரு தருணம், ஒரே ஒரு தருணத்தோடு எங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். இங்கே நாங்கள் நல்ல வழி என்று கெட்ட வழிக்கு போய்விட்டால், ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததென்று யாராரோ செய்ததையெல்லாம் மார்க்கம் என்று செய்துவிட்டால் மறுமை நாளில் நஷ்டவாளியாகி விடுவோம். எனவே நாங்கள் நஷ்டவாளியாக கூடாது என்பதற்காகத்தான் குர்ஆனை பின்பற்றுவோம், நபி வழியை பின்பற்றுவோம், ரசூலுல்லாஹ்வை உயிரிலும் மேலாக மதிப்போம். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நாம் நல்ல முறையில் வாழ்வோம் என்று சொல்கிறோம். எனவே இதை நீங்கள் அடிப்படையாக வழங்கி நாம் நேர்வழி நடந்து வெற்றி பெறுவோமாக இன்ஷா அல்லாஹ்.
இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் முகமாக ஒரு பாரிய நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்போம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون.